நாம பூசணிக்காய் செடி எப்படி விதை முதல் அறுவடை வரை செயல்படுத்த பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூசணிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைகள்ல சமையலுக்காக வாங்குவோம் இல்லையா, அதுல நல்லா அது இருக்கக்கூடிய விதைகள், அதாவது நல்ல முத்துன விதைகளா இருக்கும் இல்லையா, உள்ள பருப்பு இருக்கும், அந்த மாதிரி விதைகளை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து விதைக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன இடத்துல தான் விதைக்க போறேன். இதுக்கான மண் கலவை பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய கார்டன் சாயில்ல நாங்கள் வந்து மக்கிய மாட்டு ஈர் கலந்துருக்கோம், அவ்வளோதான், வேற எதுவுமே நாங்கள் சேர்க்கல. ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அரசாணிக்காய் ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக ஒரு அமோகமான விளைச்சல் வந்தது. நான் அதுவும் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்து விதை போட்டு சரியாக நமக்கு ஒன்லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே நல்ல செடி வந்து படர ஆரம்பிச்சிடும். ஸோ அது படறதுக்கு ஏதுவான இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் விதை போட்டு வளர்த்துங்க. இல்லைன்னா நீங்கள் தரையில் வளர்த்துற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் இது பந்தலில் வளர்த்தலாம்னு நினைப்பீங்க, பட் ஆனால் காய் வளர வளர பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாங்க பந்தலே அந்து விழுந்துடும், அந்த அளவுக்கு வந்து பெருசாக வளரும் காய். ஸோ நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஆக ஆக பார்த்தீங்கன்னா நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வைக்கிற பூ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஆண் பூ தான் அதிகமாக வைக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக தான் பெண் பூ வளர ஆரம்பிக்கும். ஸோ செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து 3G கட்டிங் பண்ணி விட்டோம்னா நிறைய பக்கவாட்டு கிளைகள் வந்து செடி சூப்பராக வந்து நிறைய இடங்களில் வந்து பரவி நிறைய பூ வச்சு காய்கள் அதிகமாக வைக்கும். ஸோ நம்ம வந்து அப்போவா வந்து பந்தலில் வந்து சேர்த்து விட்டுக்கிட்டே இருக்கணும், நிறைய வந்து கொடி படற படற பாருங்க. இப்போ நல்லா பந்தலில் ஏறி நல்லா இந்த மாதிரி ஷெட்டுக்கு மேலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இலை துளைப்பான் பிரச்சனை வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் வெறும் நீம் ஆயில் ஸ்ப்ரே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. அதே மாதிரி நல்லா வெயில் படுற மாதிரி பகுதியாக பார்த்து வைங்க, அப்போ தான் செடி சீக்கிரமாகவும் நல்லா வளரும். உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய காய் இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு காய். ஸோ ஃபஸ்ட்டு காயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கிலோ வச்சுது, அந்த அளவுக்கு வந்து நல்லா பெருசாக வந்தது. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா கயிற்று போட்டு கட்டி விட்டுட்டோம், ஏன்னா வெயிட்டு தாங்காமல் அந்து விழுந்துடும் சொல்லிட்டு. ஸோ அந்த கயிற்றையும் தாண்டி வளர ஆரம்பிச்சது. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி அறுவடை பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 18 கிலோ ஃபஸ்ட்டு காய், சூப்பர் அறுவடைங்க. நல்ல காயும் பார்த்தீங்கன்னா திடமாக இருந்தது. நம்ம எப்படி வந்து இது அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல மேலே வந்து சாம்பல் பூசின மாதிரி வெள்ளையாக இருக்கும் காய், அப்போ தான் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அறுவடை பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு தண்ணி விடுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும், ஈரப்பதம் மண்ணில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய காய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-22 கிலோ அந்த மாதிரி அவ்வளோ பெருசு பெருசாக வந்தது. கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் எங்களுக்கு 7-8 காய் வந்து வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நாமளே யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சேல் பண்ணோம். ஸோ எங்ககிட்ட வந்து 1 கிலோ 10 ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்க, பட் அவங்க வந்து 25 ரூபா அந்த மாதிரி ரேட்டு வச்சு விற்றாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது காய், ஒவ்வொன்றும் நல்லா வந்து பெருத்துக்கிட்டு சூப்பராக நல்லா பெருசாகவே வந்துச்சு. இது வளர்த்தக்கூடிய காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிப்பட்டத்துக்கு மேலே எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம், ஏப்ரல் மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் சீசன் நல்லா இருக்கிறதுனால. ஸோ இதே மெத்தட் தான் அரசாணிக்காய் வளர்த்துறதும் கூட. நம்ம காய்கறி கடைகளில் கிடைக்கிறத வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்தலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து வெட்டும்போது நல்லா அந்த காம்பு தள்ளி விட்டுங்க, அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட மாதக்கணக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். காய்கள் படாமல் தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்கள் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருந்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.